இதுதான் கிவி பழம். இனிப்பும் புளிப்புமா இதோட சுவை இருக்கும். இந்த பழம் பாக்கறதுக்கு சாப்பிட தோணாது, ஆனா இந்த பழத்தை நாம சாப்பிட்டோம்னு வச்சுங்களேன், நினைச்சு பார்க்காத அளவுக்கு பல நன்மைகளை நாம பெற முடியும். உணவு மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பு ஒரு மனிதன் ஆரோக்கியமா வாழறதுக்கு அவனுக்கு குறைஞ்சது 9 வகையான முக்கியமான சத்துக்கள் அன்றாட உணவுல தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த சத்துக்களை நாம பெறணும்னு வச்சுங்களேன், நம்ம அன்றாட உணவுல பல வகையான உணவு வகைகளை சேர்த்துக்கணும். ஆனா இந்த 9 வகையான சத்துக்களும் ஒன்னு சேர இந்த கிவி அப்படிங்கிற பழத்துல இருக்கு. கிவி பழத்துக்கு உணவியல் குறியீடு எண்ணு அதிக அளவுல கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு 16 எண்ணெய் வழங்கியிருக்காங்க. இதுதான் கனியிலேயே முதல் இடம். இதுக்கு அடுத்தபடியாக தான் பப்பாளி இருக்கு, அதுக்கு குறியீடு எண் 14. இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன், எலும்புகளோட வளர்ச்சி ஆரோக்கியமா இருக்கும், பற்களோட ஆரோக்கியமும் மேம்படும். அதுக்கு காரணம் இதுல இருக்கிற கால்சிய சத்து தான். இதுல இருக்கிற கொழுப்பு அமிலங்கள் பாத்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப அவசியமான ஒண்ணு. கிவி பழத்துல இருக்கிற வைட்டமின் சி ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட். இது ப்ரீராடிக்கல்களால செல்கள் பாதிக்கப்படுறதை தடுத்து புற்றுநோய் வர அபாயத்தை குறைக்குது. குடல் புற்றுநோய், இதய நோய், பக்கவாதம் இதெல்லாம் வராம தடுக்குது. கிவி பழத்தை ஒருத்தர் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாங்கன்னு வச்சுங்களேன், மூச்சிறப்பு பிரச்சனை வர அபாயம் குறையும். இந்த பழம் மூச்சு விடுறதுல ஏற்படுற சிரமம், இரவுல வர வறட்டு இருமல் இது எல்லாத்தையும் சரி செய்யுது. நுரையீரலோட செயல்பாட்டுக்கு இது ரொம்ப உதவுது. முக்கியமா ஆஸ்துமா நோயாளிகளுக்கு இந்த கிவி பழம் ரொம்ப நல்லது. இந்த கிவி பழத்துல இருக்கிற செரட்டோனின் தூக்கம் வர்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. பல பேர் தூக்கம் வராம அவதிப்படுவாங்க, அப்படிப்பட்டவங்க இந்த பழத்தை வாங்கி சாப்பிடலாம். மலச்சிக்கலால அதிகமா அவஸ்தப்படுறவங்க தினமும் ஒரு கிவி பழத்தை சாப்பிட்டு வந்தாலே போதும், மலச்சிக்கல் பிரச்சனை இருந்து உடனே நிவாரணம் கிடைக்கும், குடல் இயக்கமும் சிறப்பா இருக்கும். உயர் ரத்த அழுத்த பிரச்சனை இருக்கிறவங்க சோடியத்தை குறைச்சி பொட்டாசியம் அதிகமா இருக்கிற உணவை சாப்பிடணும். அதனால உயர் ரத்த அழுத்த பிரச்சனை இருந்தா இந்த புளிப்பு சுவையுடைய பழத்தை தினமும் சாப்பிடுறது நல்லது. கர்ப்ப காலத்துல பெண்கள் இந்த கிவி பழத்தை வாங்கி சாப்பிட்டாங்கன்னு வச்சுங்களேன், இதுல இருக்கிற ஃபோலிக் அமிலம் கருவோட வளர்ச்சிக்கு ரொம்ப உதவுது. எந்த நோயும் நம்மளை தாக்காம இருக்கணும்னா நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப வீரியமிக்கதா இருக்கணும். அதுக்கு தினமும் ஒரு கிவி பழம் சாப்பிட்டாலே போதும். இந்த பழத்தை சாப்பிடுறவங்களுக்கு தோல்ல ஒரு மினுமினுப்பு தன்மை அதிகரிக்கும், இளமை தோற்றத்தை இது உண்டாக்கும், முகத்துல சுருக்கங்கள் எதுவும் ஏற்படாம இது பாதுகாக்குது. காலையில இல்லைன்னா மதிய வேலைகள்ல இந்த பழத்தை அப்படியேவும் சாப்பிடலாம், இல்லைன்னா சாவி விழிஞ்சும் குடிக்கலாம். இந்த பழத்துல வைட்டமின் இ சத்து அதிகமா இருக்கு. இந்த சத்து குறிப்பா கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. கண் பார்வை மங்கிறது, மாலை கண் நோய் இதெல்லாம் ஏற்படுறத இது தடுக்குது. இதய நோய் அப்புறம் இதய பாதிப்பு உள்ளவங்க இயற்கை உணவான காய் பழம் இதெல்லாம் தான் அதிகமா எடுத்துக்கணும். கிவி பழத்துல பொட்டாசிய சத்து அதிகமா இருக்கு. இந்த பழத்தை அடிக்கடி சாப்பிட்டு வரவங்களுக்கு உடம்புல இதயத்துக்கு ரத்தத்தை கொண்டு போற நரம்புகள்ல இறுக்கம் ஏற்படுறத இது தடுக்குது. கிவி பழத்தை ஒருத்தர் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாருன்னா அது ரத்தத்துல உள்ள கொழுப்பை குறைச்சி ரத்தம் உறையிற வாய்ப்பை குறைக்குது. அதனால மாரடைப்பு ஏற்படுற அபாயம் குறையுது. இந்த பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா இரும்பு சத்தை உறிஞ்சுற சக்தி நம்ம உடம்புக்கு அதிகரிக்குது, அதனால ரத்த சோகை வர்ற அபாயம் குறையுது. சக்கரை நோயாளிகள் அவசியம் சாப்பிட வேண்டிய பழம் தான் இந்த கிவி பழம். இது ரத்தத்துல சர்க்கரையோட அளவை சரியான விதத்துல வைக்கிறது. அது மட்டும் இல்லாம சர்க்கரை நோயாளிகளோட சிறுநீர்ல அதிக அளவு சர்க்கரை சத்து எல்லாம் வெளியேறாம கிவி பழம் தடுக்குது. நம்ம தினமும் சாப்பிடுற உணவுகள்ல இருக்கிற நச்சுக்கள்லாம் நம்ம கல்லீரல்லயே தங்கிடுது. ஆனா இந்த கிவி பழத்தை அடிக்கடி சாப்பிட்டீங்கன்னா கல்லீரல்ல தேங்கி இருக்கிற நச்சுக்கள் எல்லாத்தையும் இது வெளியேற்றிடுது. கல்லீரல்ல இருக்கிற புண்ணையும் இது ஆத்திடும். இது பசி உணர்வை கட்டுப்படுத்துது. அது மட்டும் இல்லாம நீர் சுரப்ப அதிகப்படுத்துது. அதனால உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவுது. கடினமான உடற்பயிற்சி செய்யறவங்க, விளையாட்டு வீரர்கள் இவங்களுக்கெல்லாம் சீக்கிரமா நீர் சத்து அப்புறம் உடம்புல இருக்கிற உப்புகளோட அளவு குறைய ஆரம்பிச்சிடும். இப்படிப்பட்டவங்க இந்த கிவி பழத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கலாம், உடம்பு இழுக்கிற சத்துக்களை மீண்டும் ஈடு செய்ய முடியும். உடல் அசதி அப்புறம் களைப்பு இதெல்லாம் போயிடும். இப்ப பல பேருக்கும் தலைமுடி குற்ற பிரச்சனை, பொடுகு, தலைமுடியில ஈரப்பதம் இல்லாம வறண்டு போயிருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு. இவங்க கிவி பழங்களை சாப்பிட்டு வந்தாங்கன்னு வச்சுங்களேன், இதுல இருக்கிற வைட்டமின் ஏ அப்புறம் இ இது மாதிரியான சத்துக்கள் எல்லாம் தலைமுடி உதிர்வதை தடுக்குது, இளநர பொடுகு இதெல்லாம் வராம பாதுகாக்குது. தொடர்ந்து இது போல பயனுள்ள மருத்துவ வீடியோக்களை பெற வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்துல உள்ள பெல் சிம்பிளையும் அழுத்த மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க.